அமுலரிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அறித நுட்பியல் உலகாயம் இலங்கை இணையவழி உரையாடல் எண் 113, காலம் 2022 11:26, சனிக்கிழமை பிற்பகல் 7:30-8:30. தலைப்பு: குரல் வழி தட்டச்சு நுட்பங்கள். உபதலப்பு: பேசும்போது எழுதும் தட்டச்சு செய்யும் நுட்பம். உரையாளர்: காசி ஜீவலிங்கம். கணினி விரிவுரையாளர்: நிகழ்நிலை நிரலாளர், அத்தோடு தமிழறிதத்தின் உபசெயலாளர். இந்த நிகழ்வை சீனா சரவணபானந்தன் செயலாளர் தமிழர்தமாகிய நான் ஒருங்கிணைப்பு செய்கின்றேன். இப்பொழுது நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு காசி ஜீவலிங்கம் அவர்களை ஒரு சுய அறிமுகத்துடன் நிகழ்வை ஆரம்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னிய மாலை நேர வணக்கம் எல்லோருக்கும். இந்த நேரத்தில் இப்போ இந்த பொன்னான நேரத்தில் இந்த அறிவை பெற்றுக்கொள்ளணும் என்ற நோக்கத்தோடு உலகளாவிய ரீதியில் இணைந்துள்ள அனைவரையும் முதலில் வரவேற்று இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய திரு சீனா சரவணானந்தன் ஐயா அவர்களின் ஒருங்கிணைப்பிலே இன்று நாங்கள் 113வது நிகழ்விலே சந்திக்கின்றோம். இந்த தொடர் இணைப்பிலே கனடா தமிழ் ஜேர்னல் அமைப்பு பின்னூட்டமாக இந்த நிகழ்ச்சியை முழு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் எல்லோரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் போது நாங்கள் அவர்களை வரவேற்று என்ன பற்றிய சுய அறிமுகம் என்றது, நான் 1995 இந்த கணினி அல்லது இணையத்துக்கு வந்த காலத்தில் படிக்கிறான். அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும்போது டிடபிள்யூ பேசிக் பஸ்கல் எம்எஸ் ஆஃபீஸ் விண்டோஸ் 3.1 இருந்து படித்த காலம். இப்போதான் அப்போ வேர்ட் ப்ரொசஸர் இருந்தது, டபிள்யூபி என்று காய்ப்போம். அப்படி பல அடிப்படை தொழில்நுட்பங்களை இருந்து தான் நாங்கள் இப்போ வந்திருக்கின்றோம். இந்த தொழில்நுட்ப மாற்றத்தில் நாங்கள் அந்த நேரம் எங்களுக்கென்று ஒரு ஃபோன்ஸை நாங்களே எங்களோட பேரில் உருவாக்கி போட்டு நாங்களே தட்டச்சு செய்து நாங்களே எங்களை ஆளுக்கு ஒரு பேரில் ஒரு ஃபண்ட்ஸை உருவாக்கி பாவித்த காலம் போயிட்டு. ஆகிய அதுக்கு பிற தொழில்நுட்ப மாற்றம் இப்போ வந்து ஒருங்குக்குரிய ஒரு யூனிகோட் சிஸ்டம் வந்து உலகளாவிய ரீதியில் ஒரு பொது கடப்பாட்டில் வந்த ஒரு எழுத்து உருவ வச்சு கொண்டு அதில் இருந்து நாங்கள் இப்போ ஒளிய எழுத்தாக மாற்றம் அல்லது எழுத்தை குரலாக மாற்ற மாதிரி திட்டங்கள் வந்திருக்கின்றன. அப்போ வந்து வீடியோ ஃபைல ஆடியோ ஃபைல எழுத்தாக மாற்றுற திட்டங்கள் வந்திருக்கு. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில கடந்த 1995 நான் இந்த கணினியோடு இணைஞ்சு செயற்பட்டு வந்திருக்கின்றேன். நிகழ்நிரல்கள் வெளியிட்டு வந்திருக்கிறேன். அந்த இதைத்தான் நான் சுருக்கமாக என்னுடைய வளர்ச்சியும் இப்போதைய போக்கும் என்று சுருக்கமாக சொல்லக்கூடிய இருக்கும். நான் 86-87 எழுத்து துறையில இருக்கிறேன். ஆக நான் கணிதம் கணினி படித்த நுட்பங்களை இங்கு ஆராயிறதை விட நான் 2010 இருந்து வலைப்பதிவு பிளாக் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்போ பிளாக்ல எந்த எழுத்துரு பாதிக்க வேண்டி இருக்கு. இப்போ விக்கிபீடியா தமிழ் அறிவு களஞ்சியம் தமிழ் களஞ்சியத்தில் நாங்கள் எல்லோரையும் தமிழில் உங்கள் பதிவுகளை சேர்த்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறோம். நாளைய தலைமுறைக்கு எமது பதிவுகளை மாணவர்கள் தங்கள் அறிவாற்றலை அல்ல ஆசிரியர்கள் தங்கள் பதிவுகளை எல்லா அறிஞர்களும் தங்கள் பதிவுகளை விக்கிபீடியாவில் பதிவு சேருங்கன்னு சொல்லுகின்றோம். இப்போது மோசிலா குரல் வளம் பதிவு செய்யுங்கன்று கேட்டுக்கொள்கின்றோம். தமிழறியம் அதுக்கான ஒத்துழைப்பு வழங்குகின்றது. ஆகவே இந்த பணித்திட்டத்தை நீங்கள் வலைப்பதிவுகளையும் உங்கள் அறிவை பகிரலாம். அவை தமிழ் மூலம் உங்களது அறிவு ஆற்றலை உலகெங்கு நீங்கள் பரப்பிக் கொள்வதற்கு என்னென்ன தேவையான நுட்பங்கள்ல இப்போதைக்கு விரைவாக தட்டச்சு செய்ய அல்லது உலகத்தின் எந்த பாகத்தில இருந்து முவராவது உடனடியாக முந்தி இந்த ஃபோன்ஸ் இருந்தால் அந்த ஃபோன்ஸ் இருந்தால் தான் அந்த கணினியில் பாய்க்கக்கூடிய இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை.
பொது உடன்பாடு யூனிகோட் ஒருங்கு குறை திட்டம் வந்த உடனே எல்லாருமே எல்லா நாட்டிலையும் பாய்க்கக்கூடியா இருக்கு. இந்த நுட்பங்கள்ல இன்றைக்கு ஒரு வலைப்பதிவராக இருந்து கொண்டு அல்ல ஒரு தட்டச்சு செய்கிற அல்ல எனது எண்ணங்களை இணைய வழியிலே பரப்புகின்ற போது எவ்வாறான இடைஞ்சல் வந்தது. இப்ப நான் வந்து வீடியோ ஃபைல் ஆடியோ ஃபைல ஒலி எழுத்து வடிவமாக மாற்றுதல் வந்து எங்கிட்ட குழுவில் சரவணா ஐயா சொன்னார் இந்த டாக்டர்கிட்ட பேச்சு ஒன்று இருக்கு இதை எழுத்தா மாற்றும். அப்புறம் நான் வீடியோ ஃபைலை டெக்ஸ்டா மாற்றலாம் அல்லது ஆடியோ ஃபைலை டெக்ஸ்டா மாற்றலாம் என்று கற்றுக்கொண்டேன். இப்போ அதை கூட இப்போ நாங்கள் உங்களோட பகிர போகின்றேன். ஆகவே இப்போ உதாரணமாக நான் சொல்லக்கூடியது நாங்கள் ஏன் இணையத்தில் உள்ள அத்தனை நுட்பங்களையும் நாங்கள் இப்ப இந்த முனையில இருந்து எடுத்து சொல்லுவது என்பது நீண்ட நேரம் பிடிக்கும். ஆகவே அடிப்படை தொழில்நுட்பம் என்னென்ன இருக்கும் என்றதை பார்த்து அதற்காமே நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு போகலாம். அப்ப இதுல வந்து நாங்கள் கையாள வேண்டியது ஒருங்குகுறியை கையாளும் நுட்பங்கள் தெரிந்திருக்க வேண்டும். மற்றது அதுல ஒருங்குகுறியை கையாளும் போது உங்களுக்கு NHM யூனிகோட் ரைட்டர் NHM அப்ளிகேஷன் வந்து ரெண்டு இருக்கு NHM ரைட்டர் மற்றது வந்து ஹியூமன் தமிழ் 99 கீபோர்ட் என்ற ஒரு நுட்பம் இருக்கின்றது. அதுல தமிழ் 99 கீபோர்டை அட்டச் செய்து நீங்கள் ஒருங்குகுறியை கையாள முடியும். மற்றது பேச்சு வழியில உங்களுக்கு என்ன முறையில நீங்கள் தட்டச்சு செய்யலாம் அது டெக்ஸ்ட் சாரி வாய்ஸ் ஸ்பீச் டு டெக்ஸ்ட்ன்றது அறிமுகம் நான் ஏற்கனவே இந்த ரெண்டு சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு இணையத்தில் வெளியிட்டிருக்கிறேன். அதனை நான் ஒருக்க உங்களுக்கு பகிர்கலாம் என்று தீர்மானிச்சிருக்கேன். அதை உங்களுக்கு பகிர்ந்து அந்த லிங்க் உங்களுக்கு தரப்படும். அதை முதல் பகிர்ந்துட்டு நான் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். அடுத்ததாக நாங்கள் இணைப்பு இணைப்பை பிறகு தருகின்றோம். இந்த மூன்று மொழியிலையும் நாங்கள் கையாளுவதற்கு என்ன செய்யலாம் என்று மூன்று தொழில்நுட்பம் ஒன்று ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அதாவது சொல்லுவதை எழுதும் தொழில்நுட்பம். இரண்டாவது எழுத்தை ஒலியாக மாற்றுவது குரலாக மாற்றுவது. ஆகவே அந்த தொழில்நுட்பத்தையும் நாங்கள் இங்கு பார்க்க இருக்கிறோம். அதேவேளை உங்களோட ஒருங்குகுறி சாரி இந்த உங்களோட தட்டச்சு செய்யப்பட்ட விவரங்கள் நீங்கள் ஃபைலாக சேகரிக்கப்பட்டிருந்தால் அதை வாசிக்கிறது படி ஏற்கனவே குரலாக பதியப்பட்டுள்ள குரல் வடிவங்களை எழுத்து வடிவங்களாக மாற்றுவது எப்படி இந்த நாலு கட்டங்களை நாங்கள் நிகழ்ச்சி ஆராய இருக்கின்றோம். ஆகவே எனது நண்பர்கள் இந்த நீங்க வழங்கியதனால இணைந்திருக்கிறீர்கள் பொறுமையாக இருக்கவும் பின்னர் ஐயம் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். ஆகவே இப்போது ஸ்கிரீன் ஷேரிங்கில் நான் முதலாவதாக MS வேர்டில் உங்களோட குரல் மாற்றங்களை என்ன செய்யலாம் என்று பார்க்க போறோம். இப்போது நாங்கள் MS வேர்டில் இருக்கோம். MS வேர்டை நாங்கள் கையாளும் போது MS வேர்டில் பின்குலமாக குரல் கேட்கின்றது அது அன்மியூட் செய்து போட்டு கதையுங்கள் பார்த்து கொண்டிருங்கள். இதுல நீங்கள் தமிழ் செய்யறது நீங்கள் எதுக்கு வரணும் என்று சொன்னால்
கூகுள் டொக்ஸ்ல தான் நீங்க தமிழ்ல கையாள வேண்டி வரும். ஆனா இதுல ஆங்கிலத்தில் என்ன மாதிரி செய்யறதுன்னு சொன்னால் எம்எஸ் வேர்ட் கூட கையாளுறது நான் இதுல காட்டணும் உங்களுக்கு. நீங்க எம்எஸ் வேர்ட்ல வரையும் போது ஃபைல்ல போய் ஆப்ஷன்ல போய் குயிக் அக்சஸ் டூல் பார் எடுத்தீங்கன்னு சொன்னா குயிக் அக்சஸ் டூல் பார் போய் லெஃப்ட் சைட்ல போய் ஸ்பீக் அட் எடுக்கணும். ஆறு வாய்ஸ் டைம் இல்ல எம்எஸ் வேர்ட்ல ஃபைல்ல போயிட்டு நீங்க ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு இதுல வந்து நீங்க ஸ்பீச் அட்டாச்மெண்ட் செய்திருப்பீங்களா உங்களுக்கு ஸ்பீச் வரும். அது நாங்க இதுல வந்து இதுல நீங்க நீங்க செய்ய வேண்டிய கடமை என்னன்னு சொன்னா ஃபைல் அக்சஸ்ல போயிட்டு ஆப்ஷன்ல போய் குயிக் அக்சஸ் டூல் பார் எடுத்து லெஃப்ட் சைட்ல போயிட்டு ஸ்பீக் அட் ஓகே கொடுத்தீங்களோ இல்ல வரும் என்ற எங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறபடியோ இல்ல காட்டையில ஆகவே ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு ஸ்பீக்ல எடுத்துட்டு எடுத்தீங்களோ வரும். நான் இப்போது நான் உங்களை இதுல காட்டுறேன். இதுல வந்து நீங்க ஷார்ட்கட் கீ இல இருக்கும் வெல்கம் எடுத்தீங்கன்னா இதுல வந்து ரீடிங்ன்றதுக்குரிய இது இருக்கு ஆப்ஷன் இருக்கு ஸ்பீக் செலக்டட் டெக்ஸ்ட் இருக்கும் இதுல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீச் வரும் வெல்கம் இதுல வரும் சரியோ. இதே போன்று விண்டோஸ் கீயோட ஹெச் அடிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு டைப் பண்ண இடம் அழைக்கும் அது ஸ்பீச் பேக்கெட் டிக்டேஷன் கேட்குது அதுல கேட்கும் அது கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணப்படும் அதுல இருந்து உங்களுக்கு டவுன்லோடிங் வரும் அதுல இருந்து நீங்க டைப் பண்ணலாம். ஆகவே எம்எஸ் வேர்ட்ல ஆங்கிலத்துல நீங்க குரல் மூலம் சொல்றது பதிவு செய்ய முடியும். விண்டோஸ் கீயோட ஹெச் அமர்த்தினீங்க கொண்டா உங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட இப்ப எனக்கு ட்ரையல் வேர்ஷன்படியா இடம் அளிக்கல உங்களுக்கு ஃபுல் வேர்ஷன் கட்டாயம் வரும். ரெண்டாவது வழி நாங்க பாய்க்க போறோம் கூகுள் டொக்ஸ்ல வந்து இதே போன்ற செயற்பாட்டை நாங்கள் பாய்க்க முடியும். கூகுள் டொக்ஸ்ல வந்து நாங்க என்னென்ன செய்வோம்னு சொன்னா காட்டேன் கூகுள் டொக்ஸ் திறந்தீங்கன்னா இதுல பிளஸ் அடையாளம் இருக்கு. இதுல தொடக்கம் முதலாவது வெறுமையான ஆவணப்படுத்தலை திறக்க முடியும். இதுல இருந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வெறுமையான ஆவணப்படுத்தல் வரும். இந்த இடத்துல வந்து டூல்ஸ் அண்ட் ஆப்ஷன் மெனுவை எடுத்தீங்கன்னா டூல்ஸ்ல போயிட்டு உங்களுக்குரிய வாய்ஸ் டைப்பிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு டூல்ஸ்ல அதை செலக்ட் பண்ணீங்கன்னா இடது பக்கத்தில் ஒரு விண்டோ ஒரு சின்ன ஒரு விண்டோ வரும் அதில் மைக்கோட அடையாளம் இருக்கு கீழே கிளிக் டு ஸ்பீக் ஒன்று இருக்கு மேலே ஆங்கிலம் ஒன்று இருக்கு மூன்று டொட்டுக்கு கீழே. அப்போ அந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன செய்வோம்னு சொன்னா tools are tools la poittu tools voice typing endu irundhu voice typing la mudhal moliya maatunga
அதாவது இந்த சின்ன டயலாக் பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதில் வந்து மூன்று டாட் இருக்கு, அது கீழே ஆங்கிலம் யூகே அண்ட் இருக்கு. அந்த வாய்ஸை மாற்றணும். இதில் வந்து தமிழ் அண்டு எடுங்க, முதல்ல தமிழ்ல எடுத்து போட்டு இதுல தமிழ் அண்டதை தெரிவு செய்கிறேன். இப்போது நான் கிளித்து ஸ்பீக் அண்டு இருக்கும், இதுல ஸ்பீக் அண்டு கொடுத்தீங்கன்னா இப்ப சிவப்பு அடையாளம் வரும். அப்ப இந்த சிவப்பு அடையாள ஸ்கிரீன்ல மேல பாருங்க ஒரு மெசேஜ் ஒன்று வருது, கூகுள் டாக்ஸ் டாட் காம் வான்ஸ் யுவர் மைக்ரோஃபோன் அக்செப்ட் பண்ற, அலோ பண்றீங்களா பிளாக் பண்றீங்க. அப்ப அலோ பண்ணு கொடுத்தீங்கன்னா சிவப்பு இருக்கும். இப்ப நான் சொல்லப்படுற எல்லாமே இதுல பதிவு செய்யப்படும். வணக்கம், வணக்கம், வணக்கம். இது கூகுள் டாக்ஸில் பதிவு செய்யப்படுகின்ற ஒரு பரீட்சார்த்த முயற்சி. ஆகவே இதைத்தான் நாங்கள் சொல்றோம். இதுல வந்து இந்த நுட்பம் என்னன்னு சொன்னா அறுத்து உருத்தன்னு சொல்லுவார்கள் தமிழ்ல. அதாவது நிதானமாக ஒவ்வொரு தனி தனி சொல்லாக உச்சரித்து அந்த வரியை அல்ல ஒரு பந்தியை தட்டச்சு செய்யுங்கள். அந்த தட்டச்சு செய்வதனூடாக இந்த கூகுள் டாக்குமெண்ட்ல நீங்கள் தமிழ்ல தட்டச்சு செய்ய முடியும். இந்த தட்டச்சு முறையில அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறோம். கூகுள்ல இருந்து நீங்கள் உபலம் செய்யலாம். எனக்கு கூகுள்ல வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, கூகுள்ல ரீடிங் ஆப்ஷன் இருக்கு. வேர்ட்ல இருக்கண்டா கூகுள்ல இருக்கணும். அந்த கூகுள் ரீடிங் ஆப்ஷன் வந்து எப்படி எடுக்கிறேன் எனக்கு இதுல வரையில. அந்த கூகுள் ரீடிங் ஆப்ஷனை நான் இதுல ஒரு லிங்க் தரேன், பிறகு நான் குழுவில் பகிர்ந்து கொள்வேன். கேள்வி நேரத்துல அந்த லிங்க், இந்த லிங்க்ஸ் உடாபனா ரெண்டு வழியில கூகுள்லையும் ரீடிங் செய்ய முடியும், எழுதப்பட்டதை ரீடிங் செய்ய முடியும்னு கிடையாது. அவை கூகுள் டாக்ஸ் ரீடிங் செய்யறேன்டா ரெண்டு ரெண்டு விதமாக ரீட் பண்ணலாம். ஒன்று டூல்ஸ்ல போயிட்டு ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் கீழே பாருங்க, ஸ்பீச் அண்டு வரும். ஸ்பெல்லிங் ஸ்பீச் அண்டு வரைக்கும் அக்சசபிலிட்டி செட்டிங்ஸ்ல போயிட்டு ஸ்பீச் ஆப்ஷன் இருக்கும். இது உங்களுக்கு ஸ்கிரீன் ரீடிங்கை அலவுட் பண்ணுங்க முதல் அக்சசபிலிட்டி செட்டிங். அதுக்கு அடுத்தா போல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக் அலவுட் வரும். ஸ்பீச் அண்ட் அலவுட் வந்தால் இல்லை நீங்கள் எழுதப்பட்டது வாசிக்க முடியும். ஆக இது என்னுடைய இதில் எடுக்க முடியாம போனபடியாக நான் அதை விட்டுக்கொள்கிறேன். ஆகவே ஒரு நிமிஷம் நீங்கள் எப்பவும் ஒவ்வொரு இணையத்தை துறக்கும் போதும் சைன் அவுட் கொடுங்க, இல்லை சைன் அவுட் கொடுக்காட்டி உங்களை கைக்கஸ் தாக்குதல் செய்ய முடியும். ஆகவே ஒவ்வொரு காலம் நீங்கள் எதுக்கு நுழைஞ்சாலும் சைன் அவுட் கொடுத்து தப்பிச்சு கொள்ள பாருங்கள். இப்போது நாங்கள் இதே தட்டச்சு முறையை நாங்கள் இணையதளங்களூடாக பார்க்கும்போது எவ்வாறு பார்க்கலாம்னு பார்க்குறேன். இணையதளங்களை பொறுத்தவரையில் ஸ்பீச் நோட்ஸ் டாட் சிஓ என்ற ஒரு தளம் இருக்கு. ஸ்பீச் நோட் ஸ்கிரீன் ஷேரிங் கேட்குதா தெரியுதா? இல்லை சார் தெரியும். இப்ப தெரியுதா?
இதுல வந்து speechnotes.co என்ற ஒரு தளம் இருக்கு. இந்த தளத்துல வந்து இலவசமா வளம் உங்களை மொபைல் அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க நேரடியா பதிவிறக்கம் செய்தும் கையாள முடியும். இதுல வந்து நீங்க கையாளுறதுக்கு இதுல சுவத்து மெக் கொண்டிருக்கும். இந்த மெக்கு பக்கத்துல லாங்குவேஜ் பாக்ஸ் இருக்கு. இந்த லாங்குவேஜ் பாக்ஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து கொஞ்சம் லாங்குவேஜ் இருக்கும். இல்ல தமிழ் இந்தியான்னு இருக்கு, தமிழ் இந்தியாவை தெரிவு செய்யுங்க. இதுல வந்து சுவத்த மைக்கு அழுத்துங்க. அழுத்தின உடனே உங்களோட மைக்ரோஃபோனை நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா, அனுமதிக்கிறீங்களான்னு கேட்கும். நீங்க அலோவ் பண்ணினீங்கன்னா தட்டச்சு செய்ய முடியும். அப்ப இப்போது நான் சொல்லுவதெல்லாம் இந்த திரையில பதியப்படுகிறத பாருங்க. மூலம் அறிய தருகின்றேன், நான் தெரிவிக்கின்றது இந்த திரையில உங்களுக்கு தெரிய வரும். வணக்கம், வணக்கம். இது திரையில் தட்டச்சு செய்யும் நுட்பம் பாருங்க. இது திரையில தட்டச்சு செய்யற நுட்பம் என்பது இதுல அப்படியே தட்டச்சு செய்யறது. இதுல உங்களுக்கு பல தளங்கள் இருக்கு. இப்ப நான் மொபைல் அப்ளிகேஷனையும் நான் இதுலயே திறந்து காட்டுவேன். உங்களுக்கு தெரியும் விண்டோஸ் பாதிக்கிறவை அல்லது லினக்ஸ் பாதிக்கிறவைகள்லாம் எமுலேட்டர் சிமுலேட்டர் என்று இருக்கு. எமுலேட்டர் என்று சொன்னா அந்த இயங்குதளங்கள்ல உள்ள, அதாவது அண்ட்ராய்டு இயங்குதளம், அப்பிள் ஐஓஎஸ் இயங்குதளத்துல உள்ள அப்ளிகேஷன்ஸ் எப்படி கையாளுதுன்னு பார்க்கு. இதே போல இன்னும் ஒரு தளங்களை பார்த்துட்டு நான் அடுத்ததுக்கு போகின்றேன். தளங்களை காற்று நீங்க இதே மாதிரி கையாள முடியும். ஏன்னா இது எனது இதுலயும் இருக்கு, வீடியோ காட்சியிலையும். நான் அந்த வீடியோ இணைப்பு பின்னு தாரேன். இதுலயும் வந்து ஸ்பீச் டெஸ்டர் அண்டு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இதுலயும் வந்து நீங்கள் இதுல இடது பக்கத்துல லாங்குவேஜ் அண்டு இருக்கு, இங்கிலீஷ் அண்டு இருக்கு. இதுல நீங்க விரும்பின லாங்குவேஜை நீங்க பாய்க்கலாம். இடது பக்கத்துல நீங்க தமிழ் எடுத்தீங்கன்னா சில இயங்குதளங்கள்ல ரெண்டு நாலு விதத்துல தமிழ் இருக்கு. இதுல அப்படியே நாலு இருக்கு, தமிழ் இலங்கை, தமிழ் சிங்கப்பூர், தமிழ் மலேசியா, தமிழ் இந்தியான்னு நாலு இருக்கு. உங்களுக்கு எது பொருத்தமானோ அதை தெரிவு செய்து போட்டு நீங்க இனிமே செய்ய வேணும்னா இந்த மைக்கை கொடுத்தீங்கன்னு சொன்னா மைக்கில் உங்களுக்கு தட்டச்சு செய்ய கேட்கும். இதுல நான் சொல்றவங்களுக்கு அப்படியே எழுதி கொண்டே இருக்கு. உங்களுக்கு தெரியும் என்று ஒரு திரைப்படத்துல இதே நுட்பத்தை பாவித்து நயன்தாராவோட போன் கதைக்கிறது அப்படியே பதியப்படுகிறது. திரைப்படங்கள்லையும் இந்த பதிவு செய்யற நுட்பம் வந்திருக்கு. நாம் ஏன் இதை தெரியப்படுத்துகிறோம் என்றால் இந்த நுட்பங்களுக்கு கூட நீங்க தட்டச்சு செய்யப்பட்ட பிறகு இதுல கொப்பி எடுத்து டெக்ஸ்ட் எடுத்து போட்டு நீங்க பேர்ட்லயோ இல்லை ஏதோ அவன் பதிவு செய்யப்படாது, நீங்க பிளாக்லயோ அல்லது விக்கிபீடியாவிலோ பதிவை சேர்க்க முடியும் என்பதற்காக சொல்லுவேன். இந்த நான் பேசின அவ்வளவும் இதுல இருக்கும். இதே போன்று இன்னொரு தளத்தை காட்டுகிறேன். இதுல வந்து கூட்டின ஃபெசிலிட்டிஸ் இருக்கு என்னன்னா நீங்க நேரடியா வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணக்கூடிய இருக்கும் பல வசதிகள் இருக்கு. தமிழ் குரு அண்டு இருக்கு. இதுல ட்விட்டர்ல நேரடியா இணைக்க முடியும். இதுல வந்து வாட்ஸ்அப்ல நேரடியா போக முடியும். சேவ் ஆஸ் த டாக் ஃபைல் அண்டு இருக்கு, சேவ் ஆஸ் த டெக்ஸ்ட் ஃபைல் அண்டு இருக்கு. அவ நீங்க இதை நீங்க செய்ய விரும்புறீங்களோ இதுல நீங்க உங்களுக்கு வசதியாக நீங்க மாத்திக்கொள்ள முடியும். ஸ்டார்ட் நவ் அண்டு எடுத்தீங்கன்னா ஸ்பீக் நவ் அண்டு கேட்கும். இதுல தமிழ்ல போட்டுக்கபடியா ஸ்பீக் நவ் வந்து வரும், தமிழ்ல வரும். லாங்குவேஜ் செட் பண்றேன்னு சொன்னா லாங்குவேஜ் செட் பண்றதுக்கு நீங்க பார்க்கணும். இதுல தமிழுக்கு நாங்க நேரடியா எடுத்திருக்கிறபடியா தமிழ் டைப்பிங் எடுத்தபடியா தமிழ்லயே வரும். இதுல திரும்பவும் இருக்கு. வணக்கம், இது தமிழ் குரு தளத்தினூடாக பதிவு செய்யப்படுகின்றது.
இதுல நான் சொல்லப்பட்டது அப்படியே இறப்பதை செய்கிறேன். இதுல நீங்க இதுல வந்து வாட்ஸ்அப் எடுத்தீங்கன்னா சேவ் அந்த ஷேர் அந்த வாட்ஸ்அப்னு சொன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் இருந்தால் வாட்ஸ்அப் கூட போக முடியும். இல்லையான்னு சொன்னா நீங்க ட்விட்டருக்கு எடுக்க போறீங்கன்னா ட்விட்டருக்கு கூடவும் நீங்கள் பாய்க்க முடியும். விளங்குதா? ஆகவே இதுல இருந்து நீங்கள் மாத்திக்கொள்ள முடியும். ட்விட்டர் எடுக்க போறீங்கன்னா நீங்க ட்விட்டருக்கு கூட போனாலும் அப்படி அந்த விவரம் பதியப்பட்ட விவரம் அப்படியே ட்விட்டருக்கு நேரடியாக போகும். நீங்க ட்விட்டர்ல பதியணுமெண்டா இல்லை பதியலாம், இல்லை நான் லொக்கின் பண்ண இல்லை. ஆகவே ட்விட்டர்ல விடாது. ஆகவே நீங்கள் லொக்கின் பண்ணிட்டு நுழையிறண்டா நுழையலாம். இது மூன்று தளம் இருக்கு. இன்னும் மேலதிக தளங்கள் எமது குழுவில் நாங்கள் கணக்கை எடுக்க நான் அப்படியே தளம் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அடுத்தது நாங்கள் பார்க்க போறது இதில் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் எப்படி கையாளுவாங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோன் எப்படி கையாளுறதுன்னு பார்க்க போகிறேன். இதில் ஷேரிங் எக்ஸிட் ஆகிட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோன் எப்படி வேலை செய்ய வந்து காட்டு. ஆண்ட்ராய்ட் ஃபோன் இது வந்து ஆண்ட்ராய்ட் ANDY என்ற ஒரு எமுலேட்டரை பாவிச்சு இந்த நடைபேசியில் எப்படி இந்த அப்ளிகேஷன் இயங்குமன்றதுக்கான முயற்சிகளை காட்டுவதற்காக நான் முதலே கையாண்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நமது குழுவிலே பேசப்பட்ட அறிஞர்களுடைய மென்பொருள் தமிழ் அகராதிகள் இதில் இருக்குது. இந்த ANDY என்றது தான் இந்த நான் பாவிக்கிற எமுலேட்டர். யுவர் டெஸ்க்டாப் மொபைல் விண்டோஸுக்கானது ANDY எமுலேட்டரை பாய்ச்சி நீங்கள் ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனில் எப்படி கையாள முடியுமன்றதை உங்களை வெளிப்படுத்த முடியும். இப்போ லோட் ஆகினோன்னு இது வந்து நீங்கள் ப்ளூ ஸ்டாக் 500 இருக்குது. அது கேம் கண்ட்ரோலர் கூடவாக இருக்கு. நேரத்தை மினைக்கடுத்தும் உங்களோட விண்டோஸ் இயக்கத்தை தாமதப்படுத்தும். இது தொடக்கத்தில் மட்டும்தான் இனிஷியலைஸ் பண்ண ஸ்லோவாக இருக்கும். பிறகு இயங்கின பிறகு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஸ்டார்டிங் வருது. இது வந்து உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் திரைக்கு வர போற திரை வரும். இதில் நான் வந்து நார்மலாக உங்களோட நடைபேசி உங்களோட திறன் பேசி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் சாம்சங் இது 20-24 மாடல் என்று இந்த ஆண்ட்ராய்டில் போய் இந்த எமுலேட்டரில் பதியப்பட்டிருக்கு. இப்போ இதில் உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷனும் தெரியுதா? தமிழ் பேசு, தமிழ் ஸ்பீச்சிங், மற்ற சவுண்ட் ரெக்கார்டர், மூன்று மொழியில் பாடுற தமிழி அண்டி இருக்கு. இவ்வாறான செயலிகளை நான் உங்களுக்கு எவ்வாறு கையாளணும், இங்கே நடைபேசியில் எப்படி நீங்கள் உங்களோட ஃபோனை கையாண்டு என்ன செய்ய முடியுமென்றே பார்க்க போகிறோம். இதில் வந்து பெரும்பாலும் உங்களோட இணையதளங்களில் தேடும்போது உங்களுக்கு கிடைக்கிற முதலாவது செயலி இதுவாக தான் இருக்கும். இந்த ஃபோனில் உங்களுக்கு உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வாய்ஸ் டேப்பிங் தமிழ் என்ற ஒரு மென்பொருள் இருக்குது. ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் தட்டச்சு செய்தீங்கன்னா வரும். அது எப்படி பதிவிறக்கணும்னு நான் காட்டுவேன். அது முதல் எப்படி இயங்குதுன்றது நாங்கள் பார்ப்போம். எல்லாரும் கிளியராக தெரியுதா? இல்ல, வாய்ஸ் டைப்பிங்ல முதல் இந்த முன் திரை இருக்கும். அவையில அப்ளிகேஷன் அது முதல் விளம்பரம் எல்லாத்துலயும் இருக்கும். நீங்க என்டர் ரெண்டு அடிங்கோ. என்டர் ரெண்டு அடிச்சா இப்ப வரும். இதுல வேணா குரல் தமிழுக்கண்டு 15 வரைய தமிழ் அப்ளிகேஷன் அப்படியே வரும். நீங்க இந்த மைக்க பிடிச்சு கிளிக் பண்ணீங்க.
உடனே ஏதாவது கூறுங்களன்னு கேட்கு. ஆக நீங்க இதுல இருந்து நீங்க தட்டச்சு செய்ய தொடங்கலாம். வணக்கம் 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 இந்த வணக்கம் இதுல வந்திருக்கு, இந்த மேல போயிருக்கு. இதே போன்று நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ல நீங்கள் தட்டச்சு செய்ய முடியும். இல்ல சேவ் பண்றதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை, நீங்க தட்டச்சு கோப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். அடுத்ததாக இன்னொரு மென்பொருள், இந்த பயன்பாட்டம் மூலம் எஸ் என்று கொடுங்க. இதே மென்பொருளை நீங்க இங்க கூகுள் பிளேல நீங்க இறக்குவீங்களா இருந்தா கூகுள் பிளேல போயிட்டு பிளே ஸ்டோர்ல எடுத்தீங்கன்னு சொன்னா, இல்லை நீங்கள் சர்ச் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டு தமிழ் டெக்ஸ்ட்னு இருக்கு, டெக்ஸ்ட் டு MP3 இதில் ஒவ்வொன்றுக்கு தேடலாம். இல்லை டெக்ஸ்ட் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் இருக்கு, அதில் பக்கத்தில் பின்னால் தமிழை சேர்த்து விட்டீங்களா தமிழ்ண்டு வரும். தமிழை சேர்த்து விட்டீங்களா தமிழுக்குரிய மென்பொருள்கள் வரும். இந்த தமிழுக்குரிய மென்பொருள் இவ்வளவு கணக்கு இருக்கு, அவை நீங்க இயங்குறதை பார்க்க வேணும். அவை இதுல எது உங்களுக்கு சாத்தியமானது என்று நீங்க தீர்மானிக்கலாம். சிலது இயங்காது, விளம்பரங்களையே போய் கொண்டிருக்கும். ஆக நான் இப்போது கீழே போய் கொண்டிருக்கேன். நான் எடுத்தது இது இந்த தளம், இதுதான் தமிழ் வாய்ஸ் டைப்பிங் இந்த படம் போட்டது நீங்க எடுத்தீங்கன்னு செய்ய வரும். நான் இது திறந்திருக்கிறபடியா திரை சின்னனா இருக்கிறபடியா காட்டில, இதுதான் உங்களுக்குரிய தளம். ஆகவே இப்படி நீங்க பதிவு செய்தீங்கன்னா உங்களோட போன்ல தமிழ் தட்டச்சு செய்ய முடியும். இதேவேளை நாங்கள் அடுத்த மென்பொருளை பார்த்து அடுத்து என்னென்று செய்யறேன்னு காட்டும். இதுல வந்து இதையும் ஒரு செயலி, இதுல வந்து தமிழ் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அன்றது இருக்கும். இதுல வந்து சேவ் பண்றதுக்குரிய வசதி இருக்கு, இந்த சேவ் அடையாளம் இருக்கு. அது மெக்க கொடுத்தீங்கன்னா இல்ல கேட்கும் வணக்கம் ஆண்ட்ராய்ட் திறன் பேசியில் தட்டச்சு செய்யும் நுட்பம், ஆண்ட்ராய்ட் திறன் பேசியில் தட்டச்சு செய்யும் நுட்பம். இதுல முதலாவது சொல்லி நீக்கப்பட்டிருக்கு. இந்த தவறுகள் திருத்துவதற்கு நாங்கள் ஒருங்கு கூறி தட்டச்சும் எடிட்டிங்கும் செய்ய வேண்டியிடும். நான் மீளவும் அதை நினைவுபடுத்துவேன். இதுல வந்து இந்த சேவ் அடையாளத்தை கொடுத்தீங்கன்னா சேவ் பண்றது கேட்கும். இதுல தான் சேவ் பண்ணு, திரையில சேவ் பண்ணுது. திரும்பவும் மீள பார்க்கலாம். ஆகவே கொப்பி பேஸ்ட் எடுக்கிறாண்டா இதுல கொப்பி பேஸ்ட் செய்யலாம். எடிட் பண்ணோம்னா திரும்ப மீளவும் வரும். இதுல வந்து திரும்ப நீங்க மேக்க கொடுத்தீங்கன்னா இதை மீளவும் திருத்த முடியும். பாருங்க அப்படியே சொன்னது சரியா இருந்தா கிளியரா கேட்கப்பட்ட பதிவு செய்யப்படும். இது வந்து ரெண்டாவது நுட்பம். இதை நீங்க கொஞ்சம் விருத்தி அடைஞ்ச செயலியாக இருக்கலாம். இதை விட பல விருத்தி அடைஞ்ச செயலிகள் இருக்கு. இந்த எழுதப்பட்டதை நாங்க தட்டச்சு குரலால தட்டச்சு செய்வோம், இதை அப்படியே வாசிக்க வைக்குவோம். அதுக்கு தமிழி என்ற ஒரு செயலி இருக்கு. தமிழி என்ற செயலி ஊடாக எழுதினதை வாசிக்க வைக்க முடியும். தமிழி என்ற செயலி உங்களை எல்லாருக்கும் ஆண்ட்ராய்ட் போன்ல இருக்கு, நீங்க பதிவு செய்யலாம். இந்த இணையதளத்தை நாலு ஆப்ஷனுக்கு நீங்க எந்த இடத்துல பகிர போறீங்களோ அதை பகிர முடியும். ரெண்டாவது வாழ்த்து தெரிவிக்கிறாண்டா உங்களை ஸ்டாரை கொடுங்க, வாழ்த்து ஹார்ட் அடையாளத்தை கொடுங்க. உள்ளீடு கொடுக்க போறீங்கன்னா நீங்க உள்ளீட கொடுங்க. உள்ளீடு கொடுக்குறாண்டா நீங்க தமிழ நீங்க தட்டச்சு செய்திருக்கணும், அல்லது தட்டச்சு செய்ததை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணக்கூடிய இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுல ஆங்கிலம் தட்டச்சு போடுறியா தமிழ் தட்டச்சு செய்யப்படவில்லை. ஆகவே தமிழ்ல இருக்குமா இருந்தால் தமிழ்ல வாசிக்கலாம். இது ஆங்கிலத்துல வாசிக்க வேண்டாம், அதுக்கு வாசிக்க தெரியாது. இதுல பிளே பட்டனை கொடுத்தீங்கண்டா இது குரல் வந்து தமிழ்லதான் சொல்லுது, ஆனா ஆங்கிலத்தை தமிழ்ல சொல்லுது. இதை நீங்க கையாள முடியும். இதுல இன்னொரு வழி இருக்கு, இணையம் என்று இருக்கு. இணையத்தில் ஒரு பக்கத்தை வாசிக்க போறீங்கன்னு சொன்னா இணையதளத்துக்கு போயிட்டு இணையத்தில் ஒரு பக்கத்தை வாசிக்க முடியும். இப்ப ஏனென்றா பலர் வந்து கண் பார்வை இல்லாத ஆக்கள் இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு நாங்கள் இந்த வசதியை நாங்கள் மாற்றி கொடுக்குறோம். அப்போ ஒரு தளத்தை வாசிக்க வச்சு காட்டுறோம் எப்படி என்று பாருங்க. இது என்ன தளம், என்ன தளத்தில் முதலா கடைசியாக பதிவு செய்யப்பட்ட பதிவு இருக்கு. இதை இவர் வாசிக்க போறாரு, இவர் இந்த தமிழி தளம் வாசிக்க போகுது. இதை என்னுடைய இணையதளத்தில் இருக்கு. இலங்கை எங்கும் தான் தீவிரோன்ற பதிவை போட்டு அப்போ எப்படி வாசிக்க போறாருன்றது லிசன் நவ் வந்து கிடையில பாருங்க. லிசன் நவ் வந்திருப்பாரு, இது இப்ப உள்வாங்கி இருக்கு. இது பிளே பண்ணி இருக்கேன், அப்படியே போகும். இது நான் நடுவ பாவிக்கலாது. அவை உங்களுக்கு இவ்வாறான நுட்பங்கள் இருக்கு. அது இப்ப செவிப்புலன் இருக்கும், பார்வைப்புலன் இல்லாதவைக்கு நாங்கள் இது இதை பாவிக்க முடியும் என்றதுக்காக இது உங்களுக்கு தெரியும். தமிழ் அண்டையில் நீங்கள் உள்ளூர்களுக்கப்பட்ட பதிவை வாசிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இணையம் அண்ட ஒரு பதிவு இணையதளத்தை நீங்கள் வாசிக்க வசதி இருக்கு. இதே போன்று நான் இன்னொரு விஷயம் நாங்கள் எங்களுக்கு பேசப்படுற இந்த நிகழ்ச்சியின் அடிப்படை நுட்ப பரிமாற்றம் என்ற இந்த மென்பொருளான் இருக்கு. இதில் வந்து மூன்று ஆப்ஷன் நான் சொன்ன விஷயங்களில் இருக்கு, நீங்கள் பாருங்க. ஒன்று டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஒன்று ஸ்பீச் டு டெக்ஸ்ட், ஒன்று ஆடியோ ஃபைல் டு டெக்ஸ்ட். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தல ஆடியோ ஃபைல் டு டெக்ஸ்ட் வந்து பீட்டா வெர்ஷனில் இருக்குது, அது எப்படி என்று பார்ப்போம். அப்போ இதில் வந்து நாங்கள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்ன்றதை முதல் எடுக்க போகிறோம். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் எடுத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது டெக்ஸ்ட் டு ஸ்பீச். அப்போ இதில் ஆங்கில மொழி இருக்குது, முதல் ஆங்கில மொழியை தமிழுக்கு மாற்றுங்கோ. அப்போ தமிழில் கொண்டு வாங்க இதில் தமிழ்ல தமிழ்ல செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி போட்டு ஓகே கொடுங்க. இப்ப தமிழ் மொழியில வந்துட்டு இனி வந்து நீங்க இதுல பதிவு செய்யணும். இதுல தமிழ டெக்ஸ்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கிற, தமிழ்ல டைப் பண்ணீங்கன்னா இதுல தமிழ் மொழியில டைப் பண்ணினா கிடைக்கும். தமிழ் வரவில்லை, ஆனா இதுல பிளே பண்ணீங்க வணக்கம் என்று சென்ற பாடல் வரும். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ஸ்பீச் டு டெக்ஸ்ட். இதுல வந்து நீங்க தமிழ ஸ்பீச் பண்ணலாம். மக்கிருக்கு வணக்கம், வணக்கம் வணக்கம் வணக்கம். இதுல வந்து தட்டச்சு செய்யறது காலதாமதம் ஆயிருக்கும், ஆனா இதுல நீங்க தட்டச்சு செய்ய முடியும். அடுத்த வந்து ஆடியோ ஃபைல்ன்ற இருக்கு. ஆடியோ ஃபைல்ன்றதுல நீங்க ஃபைலை தெரிவு செய்யணும். நீங்க ஏற்கனவே தட்டச்சு செய்யப்பட்ட ஃபைல் இருக்குமா இருந்தா, இப்ப மியூசிக் அண்டதுல ஒரு தட்டச்சு ஃபைல் இருக்கு. நான் இதை செலக்ட் பண்ணி போட்டு
செலக்ட் அண்டு கொடுக்குறோம். செலக்ட் அண்டு கொடுத்தா இங்கே தட்டச் ஃபைல் வாசிக்கப்படும். இதில் பிளே பண்ணிட்டீங்கண்டா இதில் வந்து சவுண்ட் மெதுவாக பதியப்பட்டது சொல்லப்படுது, இதில் விழவில்லை. ஆனால் இது இப்படி விழுகிறதுக்கு நான் இன்னொரு மென்பொருள் பக்கம் இருக்கு, நான் காட்டுறேன். இதில் வந்து நாங்கள் ஆண்ட்ராய்ட் மென்பொருள்களில் இவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த நுட்பங்களை நீங்கள் கையாளுவதன் ஊடாக பல செயலிகளை பதிவிறக்க முடியும். இது எனக்கு தெரிஞ்ச அளவில் நாங்கள் மேலோட்டமாக அவசரத்து பாய்க்கிறதால நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுகிறேன். அவ இனி இதே போன்று ஆப்பிள் ஃபோன்லையும் உங்களுக்குரிய செயலிகள் இருக்கு. ஆகவே ஆப்பிள் ஃபோன் பாவிக்கிறவைக்கு ஆப்பிள் ஃபோனில் நீங்கள் கையாள முடியுமானா, ஆப்பிள் ஃபோனை நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் கையாள முடியும். ஆப்பிள் ஃபோனுக்கு நாங்கள் வேறொரு செயலி இருக்குது. இதில் வந்து நான் ஐபேடியன் என்ற ஒரு இது இருக்குது, அதில் காட்டுறேன். அதில் வந்து பணம் செலுத்தினா தான் உங்களுக்கு காட்ட முடியும். ஐபேட் ஐபேடியன் தெரியுதா? இது ஆப்பிள் ஃபோன் தெரியுதா உங்களுக்கு? இது வந்து ஆப்பிள் ஃபோன். ஆப்பிள் ஃபோனில் நீங்கள் இந்த ஆப் ஸ்டோர்ன்றது கூட போனீங்கன்னா உங்களுக்குரிய ஸ்பீச் டமிழ், தமிழ் டு டெக்ஸ்ட் டமிழ் இதில் எல்லாம் உங்களுக்கு பதிவிறக்க முடியும். ஆகவே ஆப்பிள் ஃபோனை நீங்கள் கையாளுவர்களுக்கும் இந்த வசதி இருக்கு. இவ்வாறு ஒவ்வொரு ஃபோனுக்கும் நாங்கள் ஒவ்வொரு முறையில் நீங்கள் இந்த தொழில்நுட்பத்தை கையாளும் வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக நாங்கள் இன்னொரு தொழில்நுட்பத்துக்கு நாங்கள் போகிறோம். இப்போது நாங்கள் பாய்க்க வேண்டிய நுட்பம் என்னன்னா வந்து நரகீட் என்ற ஒரு தளம் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மனிதர்களின் குரலை பாவிச்சு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதை காட்டும். இதில் வந்து நராகீட்டன் இருக்கு. இதில் ஸ்பீச் தமிழ்ல கிரியேட் ஆடியோ, அதாவது நீங்கள் எழுத்து மூலமாக பதிவு செய்யப்பட்டதை எவ்வாறு உங்களுக்கு குரல் மூலமாக எடுக்க வேண்டும் என்றதுக்கான ஒரு விளக்கத்தை இதில் காட்டுறேன். இதில் வந்து நீங்கள் இதில் ஒரு பதிவு சாதாரணமாக இருக்கு, நீங்கள் பிறகு மாற்றிக்கொள்ளலாம். இதில் மோ ஆப்ஷன் அண்டு இருக்கு. இதில் மோ ஆப்ஷனில் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொன்றும் காட்டப்படும். சைனின் போய்தான் நீங்கள் எடுக்க வேணும். இதில் லாங்குவேஜ் தமிழ்னு எடுங்கோ. இதில் வந்து வாய்ஸ் அபர்ணான் இருக்கு. அபர்ணாவுக்கு இந்த இதில் பதிவு செய்யப்பட்ட மட்டும்தான் இதில் வாசிக்கும். இது அபர்ணாண்டு. நான் இதை ஸ்டாப் பண்ணி போட்டு வேறு ஒருவர்கிட்ட குரல் எடுக்கணும். விஜயன்ற பேரில் குரல் வாசிக்கணும்டா. இது ஒவ்வொரு எனது நட்பு நண்பர் குணசீலன் விரிவுரையாளரன் தனது பதிவுகளை இப்படியான குரல் மூலம் தனது பதிவை வாசிக்க விட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே
யூடியூப்ல போட்டிருக்கார். இதுல வந்து விக்ரம் அண்ட சுருதி அண்ட் வேறு ஒரு ஆளுன்னா வேறு ஆளை நீங்க பாருங்க. இது நீங்க பதிவு செய்யப்பட்ட விஷயத்தை வாசிப்பதற்கான தளம். இதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒலிக்குறிப்போல கிரியேட் ஆடியோ என்றால் ஆடியோ ஃபைல் வரும், நீங்கள் ஆடியோவை நீங்கள் கையாள முடியும். அடுத்ததாக நான் பார்க்க போறது, நீங்கள் இதுவரைக்கும் தட்டச்சு செய்த விஷயங்களை நீங்கள் விஎல்சி பிளேயர் ஊடாக வீடியோ ஃபைலை எப்படி ஆடியோ எம்பி த்ரீ ஃபைல் ஆக்குறத காட்டுறேன். அதை பிறகு நான் ஆன்லைனில் மிச்சத்து செய்கிறது காட்டுறேன். முதல் இந்த வீடியோ ஃபைல் விஎல்சி பிளேயர் தெரியுதா? தெரியுது தெரியுதா? பார் இந்த விஎல்சி ஃபைல்ல நீங்க மீடியா அண்ட் ஆப்ஷனுக்கு வாங்க. மீடியா அண்ட் ஆப்ஷன்ல வந்துட்டு நீங்க இந்த மீடியா ஃபைல்ல ஆப்ஷன்ல வந்து இதுல வந்து கன்வெர்ட் சேவ் அண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏனென்றா நான் ஒரு வீடியோவை ஆடியோவை மாத்த போறேன், ஆடியோவை டெக்ஸ்டா மாத்த போறோம். அப்ப இந்த கன்வெர்ட் சேவ் அண்ட் இருக்கு, அந்த ஆப்ஷனுக்கு வாங்க. இதுல வந்து நீங்க உங்களோட வீடியோ ஃபைலை இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. அப்ப நான் இதுல ஒரு வீடியோ ஃபைலை ஆட் பண்ணி காட்டுறேன். அவை வீடியோ ஃபைல் இதுதான், அவை ஆட் பண்றேன். இதுக்குள்ள வீடியோ ஃபைலை ஆட் பண்ணிருக்கு. இதுல வந்து கன்வெர்ட் அண்ட் சேவ் அண்ட் ஒரு ஆப்ஷன் வரும். இதுல வந்து நீங்க எடுத்தீங்கன்னா இல்ல கன்வெர்ட் அண்ட் ஒரு ஆப்ஷன் வரும். இதுல நீங்க ஆடியோ எம்பி த்ரீயா மாற்ற போறீங்கன்னா இந்த ப்ரொஃபைல்ல ஆடியோ எம்பி த்ரீயா மாத்திட்டு டெஸ்டினேஷன் ஃபைல் எங்க போட போறீங்கன்னா அந்த டெஸ்டினேஷன் ஃபைலுக்குரிய ஃபோல்டரை தெரிய செய்யும். அப்ப நான் வந்து டெஸ்க்டாப்ல போட போறேன்னா டெஸ்க்டாப்ல வரும். இதுல வந்து எம்பி ஃபோர் அண்ட் இருக்கு, அதை மாத்தி போட்டு வீடியோ ஃபைல் எம்பி ஃபோர்ல இருக்கு. நீங்க எக்ஸ்டென்ஷன் போடாம வாய்ஸ் டு ரீட் அண்ட் போட்டுட்டு சேவ் அண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் சேவ் அண்ட் போடும். அது சேவ் அண்டது முதல் ஸ்டார்ட் அண்ட் கொடுக்கணும். அப்ப இந்த ஸ்டார்ட் அண்ட் கொடுத்தீங்கன்னா இதுக்குரிய வீடியோ ஆடியோ ஃபைல் இங்க மேலே திறந்து திரையில தெரியா பாருங்க. நான் அதையே போட்டு காட்டுறேன். இது வீடியோ ஃபைல ஆடியோ ஃபைலா மாற்றப்பட்டது. இது வந்து நான் ஆடியோ ஃபைல் இந்த எப்படி எடுத்திருக்கேன்னு சொன்னா வீடியோ ஃபைலால மாத்தி போட்டு நான் எடுத்திருக்கேன். அந்த வீடியோ ஃபைலை உங்களுக்கு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ ஃபைல் எப்படி ஆடியோ மாத்தணும், அப்புறம் எப்படி டெக்ஸ்டா மாத்துறேன்னு காட்டப்போம். அது நான் எடுத்த வீடியோ ஃபைல் இதான் அந்த பதினாறு செல்வங்களும். இப்பதான் பதினாறு செல்வாங்க. அப்ப நாங்க இப்ப உங்களுக்கு தெரியும் இப்போது நாங்கள் விஎல்சி பிளேயர் ஊடாக நாங்க என்ன செய்ய முடியும், வீடியோ ஃபைலாக மாற்ற முடியும் என்று பார்த்துருக்கோம். இனி நாங்க வந்து வீடியோ ஃபைல்ஸ நீங்க திரையில நீங்க பார்க்கணுமே, திரையில பார்க்க முடியும். அது திரையில பார்க்கறதுக்கு
கூகுள் ஸ்கிரீன் தெரியுதா? கூகுள் ஸ்கிரீன் தெரியுதா? அப்ப கூகுள் ஸ்கிரீன்ல இதுல வந்து ஃபைல கன்வெர்ட் பண்ற தளம் தான் இது. நான் ப்ரை லிங்க் எல்லாருக்கும் அனுப்பி வைப்பேன் குழுவில, குழுவில தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இதுல நீங்க வீடியோ ஃபைல நீங்க தெரிவு செய்யுங்க. இதுல வந்து எந்த பிரவேத்தளங்கள்னு சொன்னாலும் இல்ல ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த விளம்பரம் வரும், விளம்பரங்களை நீக்கிறதுக்கு பார்க்கணும். அதுல சூஸ் பண்ணு, இதுல லோக்கல் ஃபைல் எடுத்தீங்கன்னு சொன்னா ப்ரௌசர்ல எடுத்தீங்கன்னா வீடியோ ஃபைல் வரும். அது நான் வீடியோ ஃபைல எடுக்கிறேன். இதுதான் அந்த வீடியோ ஃபைல். இந்த வீடியோ ஃபைல கொடுக்குறேன். இன்புட் ஃபார்மட் MP4 வந்திருக்கு. அவை அடுத்ததாக நீங்கள் என்ன செய்வோம், அவுட்புட் ஃபார்மட் கொடுப்போம். அவுட்புட் ஃபார்மட் இதில் எல்லா ஃபார்மட்டும் இருக்கு. நீங்கள் எந்த ஃபார்மட் எடுக்க போறீங்கன்னு பாருங்கள். இல்லை வந்து MP3 கொடுங்க. மொபைல் ஃபோனுக்கு இருக்கு 3GB. இதில் எல்லா எக்ஸ்டென்ஷனும் இருக்கும். இதில் வந்து MP3 ஒரு ஃபார்மட் இருக்கும். MP3 ஃபார்மட் கொடுத்தீங்கன்னா MP3 ஃபார்மேட்டுக்கு பிறகு அங்கால அடுத்த செக்ஷன் என்ன வரும், கன்வெர்ட் அண்டு வரும். அது சென்ட் டவுன்லோட் இமெயில் அண்டு கேட்குது. இமெயிலில் கொடுத்தா இமெயிலில் போடும், இல்லாட்டி அப்லோடிங் அண்டுட்டு உங்களுக்கு இதில் கன்வெர்ட் பண்ணும். இவ்வாறு நீங்கள் வீடியோ ஃபைலை ஃபார்மட் ஃபைல் ஆக்கலாம். ஆனால் வீடியோ ஃபைலை டெக்ஸ்ட் ஆக்குற தளம் நான் காட்டுவேன். அதை நீங்கள் பிறகு நீங்கள் பார்க்கலாம். ஆன்லைன் கன்வெர்ட்டர் இதில் விளம்பரம் போகும். இதில் ஃபைல் கன்வெர்ட்டிங் இல்லை வரும். இதை நீங்கள் அவதானித்து நீங்கள் பாய்க்க முடியுமாண்டா இல்லை உங்களால் பாய்க்கணும். இதில் கணக்கு ப்ரெசன்டென்ட் கன்வெர்ட்டர், புக் கன்வெர்ட்டர், இமேஜ் கன்வெர்ட்டர், வீடியோ கன்வெர்ட்டர், இதில் பல இருக்குது. அதை நீங்கள் இந்த தளத்தை பாய்க்கலாம். நான் பிறகு இணைப்பு வழங்குகிறேன். அடுத்து வந்து நாங்கள் பாய்க்க போகிறோம். ஆன்லைனில் இப்படி ஒவ்வொரு ஃபைல் எடுக்கலாம். இப்போ நாங்கள் ஆடியோ ஃபைலை அல்ல வீடியோ ஃபைலை டெக்ஸ்டாக மாற்ற வேணும். அது நம்பிக்கைக்குரிய தளமாக சில தளங்கள் இருக்கும். அது அப்படியான ஒரு தளத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இல்லை மூன்று தளம் இருக்குது. மூன்று தளத்தில் உங்களுக்கு போய் காட்டுறேன். நான் இப்போ எங்களுக்கு எமது அமைப்புக்கு தேவையான ஒலி மேட்டன் செய்தது இதில் தான். ஒன்று கப்பி ஸ்கிரைப் பண்ணிருக்கு. கப்பி ஸ்கிரைப்பில் போனீங்கன்னா மாற்ற முடியும். இதில் வந்து நீங்கள் லொக்கின் பண்ணினாத்தான் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆகவே லொக்கின் பண்ணுறதுக்கு இதில் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதில் 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் அண்ட் இருக்கு. இதில் ஃப்ரீ அண்ட் இருக்கு நினைக்கிறேன். இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போகலாம். கொண்டு கொடுக்குறேன். இதில் வந்து நான் ஏற்கனவே விவரம் இருக்கு, எந்த விவரங்களில் இருக்கு. இதில் நியூ ஃபைல் எடுக்க போறீங்கன்னு சொன்னால், இதில் அப்லோட் ஷேர் பண்ண போறீங்களா, இல்லை மூன்று ஆப்ஷன் இருக்கு. நீ ஃபோல்டர் எடுக்கிறானே நீங்கள் இதுக்குள்ள சொல்லிக்கலாம். இப்போ நான் ஒரு வீடியோ ஃபைலை அப்லோட் பண்ண போறேன், அதில் ஆடியோ ஃபைலை அப்லோட் பண்ண போறேன். நான் ஆடியோ ஃபைலை அப்லோட் பண்ணுறேன்னா அப்லோட் நியூ ஃபைல் என்று அப்போ இதில் கொடுத்தேன்டா சப்டைட்டில் வேணா டிரான்ஸ்கிரிப்ஷன் மட்டும் வந்துட்டு எடுக்கிறேன். லாங்குவேஜ் தமிழ் ஸ்ரீலங்காண்டு இருக்கு. இங்கே டெஸ்க்டாப்பால் நான் எடுக்கிறேன். இந்த வீடியோ ஃபைலை தான் எடுக்க போகிறேன். சாரி, இந்த இது ஆடியோ ஃபைல், இதுக்குரிய ஆடியோ ஃபைல் இருக்கு. ஹலோ, முடியுது முடியுது. அப்போ இதில் வந்து நீங்கள் ஆடியோ ஃபைல் வந்துருக்கு. இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் கன்வெர்ட் அப்லோடிங் ஃபைல் வந்தோடனே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இதில் வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு. டிரான்ஸ்கிரைப் பண்ணு சொன்னால் டிரான்ஸ்கிரைப்பில் உங்களுக்கு வரும், சரியா? பை கிரெடிட் அண்ட் இருக்கு. இதில் லோட் காணாட்டி இல்லை இவங்களுக்கு கேட்பாங்க, லொக் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒன்று ஒரு தளம். அடுத்த இன்னொரு தளம் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்க 1 ஹவருக்கு இவ்வளோண்டு. இது வந்து 5 நிமிஷம். இதுவும் நீங்கள் லொக்கின் பண்ணி பார்க்கலாம்.
இதுல வந்து நீங்க செலக்ட் ஃபைல் எடுத்தீங்கன்னா நார்மலாக செலக்ட் பண்ண விடும். இந்த ஆடியோ ஃபைல் எடுத்துட்டு ஓபன் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் கன்வர்ஷன் சொன்னா ஸ்டார்ட் கன்வர்ஷன் இதை காட்டும். இல்ல ப்ராசஸ் யூனிட் போகுது. இந்த என்னுடைய ஆடியோ ஃபைல் அவ்வளவும் இதில் வந்து உங்களுக்கு இதாக வந்துருக்கு, டெக்ஸ்டாக வந்துருக்கு. இதில் பிளே பண்ணீங்கன்னா நான் சொன்னதை அப்படியே தானாக வாய்ச்சு காட்டும். இதில் நீங்கள் வாய்ச்ச விஷயம் என்றபடியாக இதில் இருக்கு. ஆகவே இதை நீங்கள் பாருங்கள், விரைவாக முடிக்கணும், நேரம் நெருங்கி விட்டது. இது அடுத்ததாக வந்து இன்னொன்று இருக்கு காட்டும். இதில் வந்து ஆடியோ வீடியோ எல்லாம் சகலம் பாய்க்கலாம். ஆனால் லிமிட்டேஷன் 5 முதல் 6 நிமிஷம் வரைக்கும் உங்களோட விவரம் இருக்க வேணும். 5 முதல் 6 நிமிஷம் இருந்தால் தான் இதில் போகலாம். இல்லை 1 நிமிஷம் 2 நிமிஷம் என்று சொன்னால் இதில் விட மாட்டான், அதுக்கு காசு கட்ட சொல்லுவான். ஆனால் முதல் காட்டின 2 தளத்திலும் என்ன செய்யலாமாட்டா, நீங்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் எடுக்கலாம், கணக்க போகிறான்டா விட மாட்டேன். இதுதான் வித்தியாசம். இது வெரிஃபை வந்துட்டு இவ்வளவு டைம் ஆகுது. இல்லை நீங்கள் லொக்கின் பண்ணீங்கன்னா வீடியோவிலேருந்து ஆடியோ டெக்ஸ்ட் பண்ண முடியும், ஆடியோவிலேருந்து டெக்ஸ்ட் பண்ண முடியும். அதில் சகல வசதியும் இருக்குது. ஆகவே லிமிட்டேஷன் 5 நிமிஷத்துக்கு கூடுதலாக இருக்க வேண்டும். ஆகவே இதை நீங்கள் கவனிச்சு இந்த சைட்டு பார்க்கலாம். இவ்வளவான தளங்களை நான் குழுவில் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அந்த குழுவில் நீங்கள் நீங்கள் கையாள முடியும். ஆகவே இதில் வந்து நாங்கள் ஏன் இவ்வாறான தொழில்நுட்பங்கள் ஐஃபோனில் இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்குது, ஆன்லைனில் இருக்குது, மனுவலாக நாங்கள் எப்படி செய்யலாம் என்ற அறிவு சார்ந்த நுட்பங்களை பயிர வேண்டிய தேவை இருந்ததில்ல. எங்களுக்கு தேவை மொசிலாவில் தமிழ் குரல் பணி மேற்கொள்ள உதவுங்கள், விக்கிபீடியாவில் உங்களை பதிவுகளை சேருங்கள், வலைத்தளங்களை தயாரிங்கள், நாங்கள் இலவசமாக தயாரித்து தாரோம், நீங்கள் வலைத்தளங்களை நடத்துங்கள், அப்போது குரல் வழியாக தடைச்சு செய்து பதிவேற்றுங்கள் உங்கள் விவரங்களை. ஆகவே தமிழ் மூலமான படைப்புகள் உலகெங்கும் பயிர வைப்பதனூடாக அடுத்த சந்ததிக்கு தமிழை வெளிப்படுத்த முடியும். நாங்கள் தமிழை பேணுவதற்கு ஒரு பங்களிப்பு செய்திருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி காசி ஜீவலிங்கம். நீங்கள் ஒரு பெரிய பரப்பை ஒரு குறுகிய நேரத்தில் செய்ய முயற்சித்தீர்கள், அதனால் நேரத்தை கடந்து விட்டது, பரவாயில்லை. இப்பொழுது கருத்துக்கள் வினாக்களுக்கான நேரம். வணக்கம் சார், நான் வித்யானந்தன். வணக்கம். என்ன அந்த ஐபோன்ல டெக்ஸ்ட் மெசேஜ் இதுக்கு என்ன சாஃப்ட்வேர் பேர் சொன்னீங்க சார்?
இல்லை, நான் வந்து ஐபோன் 5 தான் இப்போ கைவசம் இல்லை. இதில் வந்து விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி எமுலேட்டர் குறைவு. நீங்கள் தமிழ் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் வந்துட்டு தமிழ்னு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் எல்லா தமிழும் வரும். அதே மாதிரி டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கொடுத்தா தமிழ்னு கொடுத்தா கட்டாயம் வருமில்லாம். ஜீவலிங்கம் இவர் இந்த நித்யானந்தனுக்கு நான் என்னுடைய அனுபவம், நீங்க பாய்க்கிற அப்ளிகேஷன் சொல்லுங்க. நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டரை பதிவிறக்கி அதன் மூலம் தெளிவாக குரலை கொடுத்தீர்கள் என்றால் மிகவும் எளிதாக தமிழ்ல கட்டப்பீர்கள். சரி சரி. அதை விட ஜி போட்டன் ஒன்று இருக்குது ஆப்பிள்ல, உங்களுடைய ஆப்பிள் எத்தனையாவது என்று தெரியவில்லை. அதுக்கு வருமோ தெரியவில்லை. மூலம் வரலாம், ஆனா நீங்க தேர்ட் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் திரும்ப சொல்றேன், நான் அதை மறந்துட்டேன். என்ற கீபோர்டுன்றது கூகுள் ஒலி வாங்கி கீபோர்டு. நீங்க தட்டஜும் செய்ய முடியும், குரலாலையும் பதிய முடியும். நீங்க போன்ல அது வந்து நாங்க சாஃப்ட்வேர்ல ரெண்டு சாஃப்ட்வேர் இருக்கு, ஒன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர். வந்து கீபோர்டுன்றது சிஸ்டம் சாஃப்ட்வேர், இயங்குதளத்தோட ஒன்றிச்சு செயற்படுற ஒரு மென்பொருள். நீங்க கீபோர்டு செயலி மாதிரி வந்து நிற்கும் உங்களோட போன்ல, அதை நீங்க பதிவிறக்கிட்டு நீங்க கீபோர்டை செட் பண்ணீங்கடா எத்தனை மொழியில பாய்க்க போறீங்கன்னு சொன்னா அது அப்படியே உங்களோட போன் கீபோர்டில் இருக்கும். நீங்க அதில் வலது பக்கம் மேல் மூலையில மைக் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க தட்டச்சு செய்தீங்கன்னா குரல் மூலம் சொல்ல சொல்ல பதிவு செய்யப்படும், போன்ல நேரடியா பதிய. நன்றி சார். ஐயா வணக்கம். திருச்சிராப்பள்ளியிலேருந்து உருமுதன் லட்சுமி கல்லூரி பேராசிரியர் பேசுறேங்க ஐயா. மிக அருமையான பயனுள்ள ஒரு நிகழ்வா இருந்தது. இப்போ எங்களுக்கு இந்த குரல்வெளி தட்டச்சுல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்போ வந்து அது யூனிகோட்னா லதால சேவ் ஆகுது சார். இப்போ நான் ஃபாண்ட்டை வந்து விஜயாக்கோ ஏதாவது மாத்தணும் அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ணி வேர்டுக்கு கொண்டு வந்தாதான் முடியுமா? இந்த ஃபாண்ட்டு வந்து எப்படி பயன்படுத்த? நீங்க வந்து யூனிகோட் அண்டு எதுல பதிவு செய்யப்பட்டாலும் அந்த எழுத்துருவம் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு இலக்கம் பதியப்படுகிறது. முந்தித்தான் ஆங்கில எழுத்துக்கு இன்ன ஆங்கில எழுத்துக்கு இன்ன எழுத்துன்னு பதிவு செய்யட்டும் பழைய முறை வேறு. இப்பத்திய நவீன தொழில்நுட்பத்துல நீங்க யாருடைய லதா அண்டான விஜயா அண்டான யாருடைய பொன்ஸுக்கு போனாலும் எழுத்துருவம் மாறாது. இலக்கங்கள் ஒரே எழுத்துக்கு ஒரு இலக்கம் என்ற வாய் இருக்கு. நீங்க எங்க பேஸ் பண்ணாலும் எந்த எழுத்து எடுத்தாலும் அதே எழுத்து வேறு, அதால நீங்க பயப்படுறதுக்கு இல்லை. நன்றி நன்றி ஐயா. தமிழகத்தில இருந்து வேலை அறிஞர்கள் எனது சௌரம் மாதிரி ஒரு அழகாக கூடுதலா வந்தவர். அவருடைய நம்பர் சொல்றேன், பதில் எழுதுங்கள். சரி, அழைப்பிதல்லையும் அது தெளிவாக இருக்கிறதையும் போதும். நீங்க அழைப்பிதழ உள்ள இலக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். நான் என்றாலும் எதுக்கும் உங்களுக்கு சொல்றேன். இது எங்களுடைய வாட்ஸ்அப் எண் 0773695665 சார். இல்ல 776-427-29 மாறி அடிச்சுட்டு நாக்கும் இந்த லக்கத்தையும் திருப்பிக் கொள்ளுங்க. அல்லது நீங்க இதுவரை எங்களோட முகநூல் பக்கத்தும் இருக்கு, தமிழர் தமிழ் முகநூல் பக்கத்துல நீங்க கேள்வி கேட்கலாம். வேறு யாராவது ஐயம் இருந்தா கேளுங்க. ஒரு நிமிடங்கள் வழங்கலாம்.
ஜீவலிங்கம் அவர்களே, நாங்கள் இப்பொழுது நிறைவு பகுதி செல்ல உள்ளோம். நீங்கள் நான் நினைக்கிறேன் இந்த தலைப்பிலே பல விடயங்கள் உள்ளதால் ஏதாவது ஒரு குறிக்கப்பட்ட தலைப்பை எடுத்து அதை திறன் பேசியோ அல்லது ஏதாவது ஒரு நுட்பத்தை எடுத்து இன்னொரு முறை நீங்கள் வாரான ஒரு பதிவை செய்வது பலருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு அரை மணி நேரத்துக்குள் ஒரு உரையை நடத்தினால் தான் பங்குபற்றினர்கள் நினைத்து நின்று அதை பார்த்து செல்வார்கள். இன்று எல்லோரும் நேரத்துக்காக மிகவும் சிரமப்பட்டுகிறார்கள் நேரத்தை ஒதுக்குவதில். ஆகவே அவ்வாறாக ஒரு குறிக்கப்பட்ட சில பகுதி எடுத்து பலர் இப்பொழுது திறன் பேசிய பார்க்கிறபடியால் திறன் பேசியிலே ஆண்ட்ராய்டையும் அப்பிளையும் இணைத்தும் அல்லது அதற்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு தலைப்பை நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை ஒன்றை செய்ய முடிந்தால் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு அநேகமானவர்கள் ஆண்ட்ராய்ட் போன்ல கையாளுறபடியா இன்னொரு நாளைக்கு நாங்கள் ஆண்ட்ராய்ட் போனில் தொழில்நுட்பங்களை நான் இன்னும் பல செயல்களை திரட்டி எவ்வாறு கையாளலாம் என்று நான் உங்களை வெளிப்படுத்துகிறேன். நன்றி. இப்பொழுது இன்று வழக்கத்துக்கு மாறாக ஒரு பங்கு பெற்றினர் நன்றுரைக்காக அழைக்கப்படுகிறார். அவர் தன்னை அறிமுகம் செய்தவர்களாம் கனகரத்னம். பாருங்கள் ஐயா. ஓ வணக்கம். நான் இதில் இன்றுதான் புதுசாக முதல் முறையாக வந்து இதை பார்த்து கொண்டிருந்தேன். மிகவும் பிரயோசனமான நிறைய விடயங்கள் நீங்கள் கூறினீர்கள். எனக்கு மிகவும் ஆச்சரியம். கனகரட்னம் உங்களை முதல் அறிமுகம் செய்து வந்தால் சிறப்பாக இருக்கும், மற்றவர்கள் உங்களை அறிந்து கொள்வார். நான் என்னுடைய பேர் கனகரட்னம். நான் இப்போ இங்கே மேலே நான் பேசுவது கனடாவிலிருந்து. நான் இது முதல் முறையாக இதை கேள்விப்பட்டு எனக்கு இந்த இணைப்பு கிடைச்சபடியால் வந்து பார்த்தேன். ஆர்வமாக இருக்கிறபடியால் இருந்தபடியால் மிகவும் நிறைய புதிய விடயங்கள் இதில் நான் நிறைய பார்க்கக்கூடியதாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இதில் நிறைய விடயங்கள் நீங்கள் சுருக்கமான குறிய நேரத்தில் கூறினது, அதாவது என்ன சொல்றது, நிறைய விடயங்கள் இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, இருக்கிறது என்பது அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீங்கள் வேறு வேறு இதுகளில் ஒரு ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிகளாக விரிவாக டைம் எடுத்து வேறு வேறு இதுகளை இப்படியான இதுகளை நடத்தினீர்கள் என்றால் மிகவும் நன்றாக இருக்கும் என்றது எனது அபிப்பிராயம். ஆனால் நான் நிறைய கற்றுக்கொண்டிருந்தேன் என்று மிகவும் மிகவும் நன்றி. வணக்கம். நன்றி கனகரட்னம் அவர்களே. நீங்கள் ஒரு புலம்பெயர்ந்த ஒரு இடத்திலிருந்து வந்து எங்களுக்கு பங்களித்தது மகிழ்ச்சியை தருகிறது. இதிலே நான் எல்லோருடையும் வேண்டிக் கொள்வது என்னென்றால், நீங்கள் எழுதும் போது தமிழர் ஒருவரோடு தொடர்பு கொள்ளும் பொழுது தமிழில் தொடர்பு கொள்ள பாருங்கள். அது உங்களுக்கு இந்த இணையத்திலே தமிழுக்குரிய சேமிப்பு தாண்டவாட்டில் நடக்கும். கனகரட்னம் என்று அவர்கள் அதை சரியாக செய்தார். இந்த இதிலேயே கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை பார்த்து நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப்பில் தொடர வேண்டும், உங்களை எங்களுடைய குழுவில் இணைக்க சொல்லிட்டிருந்தால் நாங்கள் தமிழர்கள் குழுவில் இணைப்போம். அப்பொழுது உங்களுக்கு அழைப்புகள் வரும் பொழுது பொருத்தமான தலைப்புகளின் போது நீங்கள் கலந்து கொள்ளலாம். இந்த நன்றியுரையில் மேலதிகமாக ஒரு விடயத்தை கூற வேண்டியுள்ளது. இந்த நிகழ்வுக்கான தொழில்நுட்ப உதவியை வழங்குவது தமிழ் ஏனல் இணைய பத்திரிகை கனடா. அதுபோன்று இலங்கை ஒலிபரப்புடனான தென்றல் ஒலிபரப்பும் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் காலையில் செய்திக்கு பின்பு இந்த நிகழ்வை ஒலிபரப்பு செய்து எங்களுக்கு உதவுகிறார்கள். அவர்களுக்கு நன்றி கூறி இது கலந்து கொண்டு வினாக்களை கழிக்க அனைவருக்கும் அயலகத்திலிருந்து தான் வந்தவர்கள் கூட வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்வை நாங்கள் இப்பொழுது நிறைவு செய்கின்றோம். நன்றி. வணக்கம். நன்றி.